வீடியோல பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன் நீங்க பாத்துட்டு இருக்க மாதிரி ஒரு நார்மல் போட்டோ வந்துட்டு டார்க் எஃபெக்ட்ல எப்படி பக்கவா எடிட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ இந்த போட்டோ எடிட் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் மட்டும் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கும். சோ அப்ளிகேஷன் இல்ல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சோ ஃபைனலா பாத்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சீட் அப்ளிகேஷன் வந்து எந்த ஃபோட்டோ நீங்கள் எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோ வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் உள்ள பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா ஸோ விண்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா ஸோ 12th வந்துட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 4 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அதில் சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா -100 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே ஸ்டைல் ஸ்ட்ரென்த்னு இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 30 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விக்னட் ஸ்ட்ரென்த்னு இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்மி பண்ணிவிட்டு ஸோ 20 அந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிட்டு ஸோ டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே செகண்டாக இருக்கக்கூடிய லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி வியூ ரீட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஸோ விண்டேஜ்க்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன ஏரோ கிளிக் பண்ணி சென்டரில் உள்ள ப்ரஷ் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு பாட்டமில் ஒரு இன்வெர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ அந்த ஏரோ வந்துட்டு 0 செட் பண்ணி ஃபுல்லாமே ஸ்கின் கலரையும் கிளாத்தில் உள்ள இந்த மாதிரி கலரையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எரேஸ் பண்ணிவிட்டு டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு கர்வ் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ள ரவுண்ட் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ செகண்ட் இருக்கக்கூடிய ரெட் அப்படின்ற கலர் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் வந்துட்டு கிராஸ் கர்வ் இருக்கும், ஸோ அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கீழே வந்து இந்த மாதிரி ட்ராக் பண்ணி நீட்டாக பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரெட் கலர் கர்வை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த ரவுண்ட் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ ப்ளூன்ற கலர் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் கர்வ் பார்த்தீங்கன்னா லைட்டாக கிளிக் பண்ணி மேலே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ட்ராக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கர்வ் பக்காவை செட் பண்ணிட்டு ஸோ கீழே உள்ள டிக் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேலே உள்ள லேயர் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ வியூ எடிட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு கர்வில் உள்ள ஏரோ கிளிக் பண்ணி ப்ரஷ் ஐக்கான் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஏரோ பார்த்தீங்கன்னா ஸோ 25 பார்த்தீங்கன்னா ஏரோ வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏரோ செட் பண்ணிட்டு ஸோ ஸ்கின்ல அந்த கிளாத்தில் உள்ள ரிமூவ் பண்ணது மாதிரி ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி நீட்டாக எரேஸ் பண்ணிட்டு டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஸோ செலக்டிவ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபோட்டோ வந்துட்டு ஜூம் பண்ணிவிட்டு ஸோ ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்துட்டு ஸோ டார்க்காக இருக்கோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாயிண்டை செட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த சர்க்கிள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு சேச்சுரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 25 இந்த மாதிரி ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா செட் பண்ணதுக்கப்புறம் கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ எந்தெந்த இடத்துலலாம் டாஷ்பாட் இருக்கோ கலர் இன்க்ரீஸ் பண்ண நினைக்கிறீங்களோ ஸோ அந்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை செட் பண்ணி இந்த மாதிரி நீட்டாக வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் சேச்சுரேஷன் உங்களுக்கு தேவையான அளவு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே உள்ள டிக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்போசர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிட்டு ஸோ இந்த ஒரு இமேஜ் ஐக்கான் இருக்கும் கீழே அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணுற இந்த ஒரு க்ளோ இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரில் உள்ள ஐக்கான் கிளிக் பண்ணி ஆட் அப்படின்ற எஃபெக்டை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் இருக்கக்கூடிய ஒப்பாசிட்டி ஆப்ஷன் கிளிக் பண்ணி அந்த ஒப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு ரைட் சைடு கார்னரில் டாப்பில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இந்த மாதிரி நீட்டாக செட் பண்ணிட்டு டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டே போயிட்டு ஸோ செலக்டிவ் திரும்பவும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ அந்த ஆரஞ்சு கலராக இருக்கிற அந்த க்ளோவில் மட்டும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை செட் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி கலர் ஸோ சர்க்கிள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஸோ சேச்சுரேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ சேச்சுரேஷன் லெவல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ -13 செட் பண்ணிட்டு டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணி ஸோ லாஸ்ட்டாக டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ 30 செட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணி ஷார்ட் பண்ணிங்கன்னு இருக்கும் அது பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 செட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோவுக்கு செட் ஆயிருச்சு அப்படின்னா ஸோ ஓகே. ஸோ இல்லை அப்படின்னா ஸோ ஸ்ட்ரக்சர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ரைட்டாக வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 40 செட் பண்ணிட்டு டிக்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்துட்டு ஃபுல்லாக எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ எடிட்டிங் வந்துட்டு எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் வந்துட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ எடிட்டிங் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங்கில் வெயிட் பண்ணுவோம்.